அசுரன் ஜோலாயா சொன்னாரு, அல்ல சுரர் அப்படின்ற வார்த்தைக்கு மனிதன் அப்படின்ற ஒரு பொருள் இல்லையா, சுரர் அப்படின்னு சொன்னான். அப்போ அதுக்கு முன்னாடி ஆவ நம்ம சேர்க்கும் பொழுது எப்பவுமே ஒரு சில சொற்களை நம்ம கொண்டு போகும்போது எதிர் சொல்ல எதிர் பதமா கொண்டு போவோம். அப்ப அசுரர் என்பது மனிதனுக்கு எதிரானவன் எதிர்ப்பதமா அதை நான் கொள்ளலாம். அதுலதான் என்ன சொல்றாங்கன்னா, திருப்புகழ ஒரு வாசக வரி வருது, வல்ல சுரர் மாய நல்ல சுரர் வாழ, வல் அசுரர் மாய நல்ல சுரர் வாழ என்று திருப்புகழ ஒரு வரி வருகிறது அந்த இடத்துல. அப்போ அந்த சுரர் அசுரர் என்பவர் ஒருவருக்கு ஒருவர் எதிரானவர்கள். சுரர் என்பவர் மனிதர், அசுரர் என்பவர் மனிதரை துன்புறுத்தக்கூடிய மனிதருக்கு எதிரானவர்கள் என்ற கருத்து இந்த இடத்துல பதிகிறாங்க. யார் அவர்கள், யார் ஐயா அவர்கள், யார் மனிதரை துன்புறுத்துவர்கள் அவர்கள் யார்? இப்போ தேவர்கள் ஒரு தனிப்பிரிவா நாம ஏற்றுக்கொள்ளும் போது அங்க ஏற்றுறோம் இல்லையா? அதுதான் அந்த தேவர்களா என்பதுமே அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில தான் அதுவும் இருக்கு. அது ஒரு மாய தோற்றம் தான். ஆமா அது ஒரு மாய தோற்றம் தான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இது வந்து எவ்வளத்துக்கு இந்த இடத்த சரி வரும்னு தெரியல. பல புராண கதைகள்ல வந்து செவிவழி கட்டுவதில் வந்து அசுரர் என்ற சொல் தமிழரை குறிக்கும் என்ற சொல்லும் பொருளும் உண்டு. அது எவ்வளத்துக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியல. சொல்ல விரும்புகிறேன், தமிழர்கள் அசுரர்கள், அசுரர்கள் என்று அது குறியீடாக பயன்படுத்தப்பட்டிருக்கு புராணங்கள் இருக்கு, அதுக்கு பல கதைகளும் உண்டு ஐயா. அது இந்த இடத்துல வந்து வலிமிமிக்க, வல் என்பது வலிமிமிக்க அல்லது தப்பான சொல்ற ரெண்டும் சொல்லலாம், உறவு வல்லுறவு, தப்பான உறவு கொள்கின்றவர்கள். அத வல் அசுராகி மனித தன்மையற்ற தப்பான மனிதர்கள் என்றும் சொல்லலாம். எனக்கு ஒரு டவுட் பேசிக்காவே வருது. அப்போ தமிழர்கள் முனிவராகவும் தேவராகவும் ஆக முடியாதா? இது ரொம்ப பாராடாக்ஸா இருக்கு. ஆகலாம். ஒரு அசுரர் ஒரு முனிவராக மாற முடியும், தேவராகவும் மாற முடியும், அது அசண்ட் ஆகுற மாதிரியா? அது ஒரு கரெக்டா பேசல ஐயா. பண்பு சார்ந்த சொற்கள், வளர்ந்த நிலை, வளர்ந்த நிலை, வளர முடியும். வால்மீகி முனிவர்னு சொல்றாங்க, அவர் வந்து ஆரம்பத்துல திருடிட்டு தான் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆமா ஐயா. அதற்கு பிறகுதான் அவர்